இமாச்சல பிரதேசம் மற்றும் குஜராத் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் என்னும் பணி சற்று முன் தொடங்கியது இமாச்சல பிரதேசம் குஜராத் மாநிலங்களுக்கு அண்மையில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்தது அறுபத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதியும் நூற்றி எண்பத்தி இரண்டு தொகுதிகளைக் கொண்ட குஜராத் மாநில சட்டப்பேரவைக்கு கடந்த ஒன்று மற்றும் ஐந்தாம் தேதிகளில் இரண்டு கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது இந்த இரு மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் என்னும் பணி தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது முன்னதாக நேற்று வாக்கு என்னும் பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் ஆணையர்கள் அனுக் சந்திரபாண்டே அருண் கோயல் ஆகியோர் ஆய்வு செய்தனர் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் முன்னணி நிலவரம் காலை பத்து மணி அளவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிற்பகல் வாக்கில் முடிவுகள் வெளியாகும் என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குஜராத் இமாச்சல பிரதேச தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நேரலை தகவல்களை புதிகை தொலைக்காட்சி காலை ஒன்பது மணி முதல் வழங்க உள்ளது